வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேங்க் எஃப்டி விட அதிகமா வட்டி தர்ற மஹிந்திரா ஃபைனான்ஸுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க ஹையஸ்டா 7.3% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க, அண்ட் ஹையஸ்ட் சேஃப்டி ரேட்டிங்கும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிறிசல் ரேட்டிங் படி பாத்தீங்கன்னா FAAA ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் எங்களோட சேர்ந்து ஹாப்பியாக சேவ் பண்ணலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா குரூப்புடைய ஒரு பார்ட் தான். இவங்களுடைய மஹிந்திரா குரூப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து டிராக்டர்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் பேசிக்காக, அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது மஹிந்திராவுடைய ஸ்கார்பியோ அண்ட் ஜீப்ஸ், இதெல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக் மஹிந்திரா கம்பெனிலாம் வச்சுருக்காங்க, அண்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயும் இருக்குது அவங்களுடைய மஹிந்திரா குரூப்புடைய பங்கு. அதோட ஃபினான்ஸில் இருக்கிற தான் வந்து நம்ம பார்க்குற இந்த MMFSL, அதாவது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட். அண்ட் இவங்களுடைய மெயின் இது பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஃபினான்ஸ் பண்ணுறது தான், அண்ட் வெஹிக்கிள் ஃபினான்சிங் பண்ணுறாங்க, ப்ரீ ஓன்ட் வெஹிக்கிள் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவுசிங் ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ் ப்ரோக்கிங்கும் இருக்குது, அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸும் இருக்குது. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் பேங்க் எஃப்டிஸ் எல்லாத்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே குறைச்சிட்டாங்க. ஈவன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட 2.5-3% வந்துருச்சு, அண்ட் எஃப்டிஸ் எல்லாமே 6% குள்ளதான் கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளம் இந்த மாதிரி மஹிந்திரா ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ட்ரை பண்ணலாம். இது போல் இன்னும் கூட சில கம்பெனிஸுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஒவ்வொன்றா நம்ம வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த மஹிந்திரா ஃபினான்ஸோட ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு பார்த்தீங்கன்னா FAAA ரேட்டிங் கொடுக்குறாங்க கிறிசில்லேருந்து. FAAA அப்படின்னாக்கா இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், திஸ் ரேட்டிங் இண்டிகேட்ஸ் த டிகிரி ஆஃப் சேஃப்டி ரிகார்டிங் டைம்லி பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதாவது சேஃப்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எதில் கரெக்டான டைமில் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் திரும்ப கொடுப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பலாம் அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. ஸோ இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் இவங்க தான் இந்த இதுதான் அந்த கம்பெனி பேர். இவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு நல்ல சேஃப்டி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்லேயும் எஃப்டிஸ்லாம் சொல்கிற மாதிரி இங்கேயும் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அடிஷ்னலாக 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. இதில் ரெண்டு விதமாக இருக்குது, சம்ருத்தி ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்னும் இருக்குது, தன்வருத்தி டெபாசிட்ஸ்ன்னு இருக்குது. சம்ருத்திங்கிறது ஃபிசிக்கலாக தான் நம்ம போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறது, தன்வருத்திங்கிறது ஆன்லைனில் நம்ம சப்மிட் பண்ணலாம், ஆன்லைன்லேயே நம்ம இந்த எஃப்டியை ஓப்பன் பண்ணலாம், அதுதான் இந்த தன்வருத்திங்கிறது. ரெண்டுத்துலையுமே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 0.25% எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. அது மட்டும் இல்லாமல் மஹிந்திரா குரூப் எம்ப்ளாயீஸ் ஆர் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 0.35% அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க இந்த சம்ருத்தி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில். அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ், கம்பெனிஸ், என்ஆர்ஐஸ், ஹெச்யூஎஃப், ஃபேமிலி ட்ரஸ்ட், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், ட்ரஸ்ட் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாருமே இதில் இன்வெஸ்ட் பண்ண எலிஜிபிள். இப்போ தன்வருத்தி அதாவது ஆன்லைன் இன்வெஸ்டர்ஸ்க்கான கியூமுலேட்டிவ் ஸ்கீம் பற்றி பார்ப்போம். இது வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 16th April 2020 இது எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 10 or 15 months அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பரானம் வந்து 6.80% தராங்க. அதே 20 months இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 7% தராங்க. 27 months இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 7.05% தராங்க. 33 months இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 7.2% தராங்க. அண்ட் 40 months இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதாவது 3.5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 7.30% இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் தராங்க. அதாவது 5,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இந்த செகண்ட் காலமில் இருக்குது. அதாவது 40 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 6,327 ருபீஸ் உங்களுக்கு
கிடைக்கும். இது வந்து cumulative scheme உடைய details. இதே நான் cumulative schemeல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படினாக்கா இதுல மினிமம் அமௌண்ட் வந்து 50,000 பிளஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் பீரியட் பாத்தீங்கன்னா 15 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 6.25%ல இருந்து 40 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணா 6.75% வரைக்கும் மேக்ஸிமம் தராங்க. இது வந்து மந்த்லியா இன்வெஸ்ட் பண்றோம், மந்த்லி ஸ்கீம் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் கியூமுலேட்டிவ்ல, அதாவது மந்த்லி மந்த்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும், பே அவுட் பண்ணிடுவாங்க. அதே இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம், அதாவது இயர்லி பே அவுட் செலக்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 15 மந்த்ஸ்க்கு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 6.8%ல இருந்து 40 மந்த்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 7.30% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் பே பண்ணுவாங்க. இது வந்து ஆன்லைன் ஸ்கீமுக்கானது. நெக்ஸ்ட் வந்து சம்ருதி. இது வந்து ஃபிசிக்கல் அப்ளிகேஷன்ஸ் தான் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் ஸ்கீமில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஸோ இது வந்து பீரியட் 12 மந்த்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 6.7% தராங்க. அதே 60 மந்த்ஸ், அதாவது 5 இயர்ஸ்க்கு மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த டியூரேஷனுக்கு போடுறீங்க அப்படின்னா 7.25% இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் கொடுக்குறாங்க. இது வந்து கியூமுலேட்டிவ் ஸ்கீமுக்கு. அதே நான் கியூமுலேட்டிவ் ஸ்கீம் சம்ருதியில் போட்டிங்கன்னா 12 மந்த்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹாஃப் இயர்லி பே அவுட்னா 6.60% இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதே குவார்டர்லி பே அவுட், அதாவது 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 6.5% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, இது 12 மந்த்ஸ் பீரியட்க்கு. அதே 60 மந்த்ஸ் பீரியட், அதாவது 5 இயர்ஸ்க்கு போடுறீங்க மேக்ஸிமம் அப்படின்னாக்கா ஹாஃப் இயர்லி செலக்ட் பண்ணுறீங்கன்னா 7.15% தராங்க. அண்ட் குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 7.05% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் மாறுது. ஹாஃப் இயர்லிக்கு செலக்ட் பண்ணுறீங்கன்னா 25,000 மினிமம் இன்வெஸ்ட் பண்ணும். அண்ட் குவார்டர்லி உங்களுக்கு பே அவுட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 50,000 பே பண்ணும், இன்வெஸ்ட் பண்ணும். அண்ட் வாட் ஆர் த ஸ்கீம்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் அவைலபிள்? இதில் பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் ஆப்ஷனும் இருக்குது, நான் கியூமுலேட்டிவ் ஸ்கீம்ஸும் இருக்குது. கியூமுலேட்டிவ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்பப்போ பே அவுட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக உங்களுடைய அசலோடு சேர்ந்துடும், அதுக்கும் சேர்ந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. இதுதான் கியூமுலேட்டிவ் ஆப்ஷன். நான் கியூமுலேட்டிவ் ஸ்கீம்னா எவ்ரி டைம், அதாவது 3 மந்த்ஸ்க்கோ இல்லை 6 மந்த்ஸ்க்கோ நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ இயர்லியோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிடுவாங்க, அதுதான் நான் கியூமுலேட்டிவ் ஸ்கீம். ஸோ இந்த நான் கியூமுலேட்டிவ் ஸ்கீம் செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ இன்கம் மாதிரி கிடைக்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, பட் அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அகெயின் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டாங்க, அது காம்பவுண்ட் ஆகாது. பட் கியூமுலேட்டிவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட் அண்ட் கியூமுலேட்டிவ் டெபாசிட். நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் இஸ் பேபிள் ஆன் ஹாஃப் இயர்லி பேசிஸ். நீங்கள் இது ஹாஃப் இயர்லியோ இல்லை குவார்டர்லியோ இல்லை இயர்லி எப்படி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பீரியாடிக்கலாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிடுவாங்க. பட் கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஸ்கீம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து மெச்சூரிட்டியில் பிரின்சிபலோடு சேர்ந்து தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி இந்த கியூமுலேட்டிவ் டெபாசிட் செலக்ட் பண்ணும்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து காம்பவுண்ட் ஆகும். ஸோ உங்களோட வட்டிக்கும் வட்டி கிடைக்கும் இந்த கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஸ்கீமில். ஹவு டு ஐ டெண்டர் த அமௌண்ட் ஃபார் டெபாசிட்? அந்த டெபாசிட் பண்ண வேண்டிய அமௌண்ட் நம்ம எப்படி செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரும்பொழுதே நீங்கள் செக்காவோ டிடியாவோ இந்த நேம் இந்த ஃபேவர் நேமில் நம்ம எழுதி தரணும். MFFSL, அதாவது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற பேர் போட்டு நீங்கள் செக்காவோ டிடியாவோ நீங்கள் சப்மிட் பண்ணலாம் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோடையே. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, கேன் அ டெபாசிட் பி மேட் இன் த நேம் ஆஃப் மைனர் அலோன்? குழந்தையோட பேரில் நீங்கள் எப்படி போடலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக போடலாம். பட் அதுக்கு கார்டியனா ஆர் லீகல் கார்டியன் அவங்களுக்கு அப்ளிகேஷன் சைன் பண்ணும். அண்ட் எல்லா கம்யூனிகேஷனும் வந்து அது கார்டியனோட தான் இருக்கும். வாட் ஆர் த மோட்ஸ் பை விச் இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்டு? எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ஈசிஎஸ் வழியாக கிரெடிட் பண்ணிடுவாங்க. வென் வில் த இன்ட்ரெஸ்ட் பி கிரெடிட்டட்? எப்போலாம் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படின்னாக்கா குவார்டர்லி செலக்ட் பண்ணியிருக்கீங்க 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி அப்படின்னாக்கா எவ்ரி குவார்டர் 2, அதாவது 31st of March ஒரு வாட்டி, 30th of June நெக்ஸ்ட் டைம், 30th of September அடுத்த வாட்டி, அண்ட் 31st of December வந்து இந்த 4 டேட்ஸ்லையுமே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும்.
வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த ப்ரிவேலண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம் டவுன், கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் குறைச்சிட்டாங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும், நமக்கு வர இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருமா அப்படின்னாக்கா இல்லை. நம்ம எவ்வளோ நாளுக்கு அந்த எஃப்டி போடுறீங்களோ அது வரைக்கும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருக்கோ அதே எண்டிங் வரைக்கும் அதுவே இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட். வென் இஸ் இன்கம் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட், எப்போ இன்கம் டேக்ஸ் இதில் பிடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க இன்கம் டேக்ஸ் பிடிக்கணும். பட் நீங்கள் ஃபார்ம் 15G ஆர் ஹெச் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, செல்ஃப் டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சாரி இன்கம் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. இன்கேஸ் தெர் இஸ் அன் அர்ஜென்ட் நீட் ஃபார் மணி, எனக்கு அவசரமாக பணம் வேணும் அதனால இந்த டெபாசிட்டை வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அதாவது ஆர்பிஐ கொடுக்குற டைரெக்ஷன் படி ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 3 மந்த்ஸ்க்குள்ளே வித்ட்ரா பண்ணவே முடியாது எந்த காரணமாக இருந்தாலும். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் டு 6 மந்த்ஸ் எடுக்கிறீங்க வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா 6 மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ரீமெச்சூராக வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 2% உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 2% கம்மி பண்ணி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, பட் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ரூல்ஸ் இருக்குது. பட் இதில் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இவங்க மினிமம் 25,000 தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 1 லேக் அந்த அளவுக்கு போட போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட அமௌண்ட்டை 4 FDயாக தனித்தனியாக பிரித்து போடலாம். ஸோ உங்களுக்கு தேவைங்கும் போது ஏதாவது ஒரே ஒரு எஃப்டி ஒரு 2 FD மட்டும் நீங்கள் பிரேக் பண்ணலாம், மொத்த எஃப்டியும் பிரேக் பண்ணாமல். ஸோ மினிமம் அமௌண்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி உங்களோட எஃப்டி இதில் போடலாம். ஸோ டாக்குமெண்டேஷன் ஃபார் ரெசிடென்ஸ், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் தான் தேவை. அதுக்கு நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டோ டிரைவிங் லைசன்ஸ் இல்லை பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஒரு ஆதார் கார்டு யூஸ் பண்ணலாம். அதே என்ஆர்ஐஸ்க்கு என்ன டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் வேலிட் விசா வேணும், ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் வேணும், பேன் கார்டு வேணும், லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், அதுக்கப்புறமா டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் அவங்க இருக்காங்களோ அங்கிருந்து அவங்களுக்கு டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வேணும். இது எல்லாமே சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த எஃப்டிஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும் இல்லை ட்ரேடிங் பண்ணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. இது வரைக்கும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா அப்ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். இது ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அப்ஸ்டாக்ஸ்க்கு ரத்தன் டாட்டாவுடைய பேக்கப்பும் இருக்குது. அதோட ஆஸ் ஆஃப் டுடே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கு மேலே இதில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே சேஃபான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.